గజాననంబూదగణాదిశేవిదం గభిత్యజంబూవృక్షారవక్షదం ఉమాసం శోకవినాశకారణం నమామి విఘ్నేశ్వర పాదపంకజం. జై గణేశ జై గణేశ జై గణేశ పాహి మాం శ్రీగణేశ 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 రక్షమాం. అనేవరుకుం ఇనియ కాలే వనకం. ఇది నేరం నల్ల నేరం రాశిఫలన్ నిగల్చి ఉంగుల్ జ్యోతిషాచార్యర్ మహేష్ అయ్యర్ దినం దినం నమ నిగల్చీల ராசி பலன் அதற்குண்டான சிறப்பான தெய்வீக வழிபாடு ஆன்மீக தகவல் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். ஆன்மீக சத்சங்கம் அடுத்த மாதம் 2 நாள். எத்தனையோ பேர் இதுக்கு பதிவு பண்ணியிருக்கோம். ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சியை தருது. இதை 10 பேருக்கு பயனுள்ளதாக இருந்து அந்த 10 பேர் 100 பேருக்கு சொல்லி கொடுக்க, அந்த 100 பேர் நிறையா பேருக்கு இதை பற்றி தெரிவிக்கும் பொழுது அது நம்ம ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் பல பேருக்கு சென்றடையும் பொழுது அது மற்றற்ற மகிழ்ச்சியை தர்றது. நிச்சயம் நம்ம கைகாமிச்சு விட்ட அந்த பலன் என்றைக்குமே நம்மளுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும்னு சொல்லி இன்றைக்கி நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 21/9/2018 விளம்பி வருடம் புரட்டாசி மாதம் 5ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவோணம். மாலை 6:32 வரை பின்பு அவிட்டம். இன்றைய திதி துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம் பூசம். நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12:00 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. இன்னைக்கு ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசிக்கு சாந்தமாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். பலவிதமான யோசனைகள், சமயோஜித யோசனை, ரொம்ப அழகாக யோசித்து இந்த காரியத்தை எப்படி ரொம்ப நாசுக்காக பண்ணுறது, சூக்ஷமாக பண்ணுறது, ரொம்ப எளிய முறையில் எப்படி இந்த காரியத்தை ஜெயிக்கிறதுன்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக ஒவ்வொரு காரியங்களையும் எடுத்து பண்ணுவேன். இன்றைய தினத்தில் சொந்த பந்தங்கள் மத்தியில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நாள். வியாபாரங்களில் அனுகூல்யம் உண்டு. புதிய வியாபாரங்கள் பற்றிய சிந்தனைகள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் கோபத்தை குறைத்து கொள்வது நல்ல பலன்களை தேடி வரும், கூடி வரும். விடாமுயற்சி நல்ல லாபத்தையும் வெற்றியும் தரும். பெண்களுக்கு மேல் படிப்பு, பட்டய படிப்பு, ஆராய்ச்சி கல்வி போன்ற கல்விகளில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்தவாளுக்கு அதன் மூலமாக ரெகக்னேஷன் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு நல்ல ரெகக்னேஷன் கிடைச்சி நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஆடிட்டருக்காக படிச்சுட்டுருக்கவா, ஆடிட்டிங்காக படிச்சுட்டுருக்கவா, நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான நாள். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, வேலை வாய்ப்பு தேடின வாளுக்கு வேலை வாய்ப்புகள் கூடி வரும். கடன் பிரச்சனை இருந்த வாளுக்கு கடன் பிரச்சனைகள்லாம் தீரும். விசா சம்பந்தமான பிரச்சனை இருக்கவா, வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்ருக்கோ, வெளிநாட்டிலேருந்து திருப்பி இங்கே வரணும்னு நினச்சிட்டு இருக்கிற வாளுக்கெல்லாம் நிச்சயம் பலன்கள்லாம் கூடி வரும். ரொம்ப நாளாக பண கஷ்டங்கள் இருந்தவா அந்த பண கஷ்டங்கள் தீர்ந்து நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். விடாமுயற்சி லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலை ஆட்கள் மூலமாக இருந்த சில வள பிரச்சனைகள்லாம் தீரும். அன்னோன்யங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். எதிரி விரோதியாக இருந்தவா கூட நன்மையாக பேசுகிறதுக்குண்டானதாக, நட்புகளாக பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகளை தேடி வரும். உங்களுடைய பழக்கங்கள், உங்களுடைய பேச்சுவார்த்தை பிறருக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப ஆர்வமாக எடுத்து ரொம்ப அற்புதமாக செஞ்சுடுவேன். 10 பேர்கிட்ட கொடுத்த வேலையை உங்கள்கிட்ட கொடுத்தா ரொம்ப வித்தியாசமாக செயல்படுத்துவேன். அதையும் ரொம்ப அற்புதமாக அந்த காரியத்தை பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். எஜுகேஷன் சம்பந்தமாக இருக்கிறவாளுக்கு, டீச்சர் ட்ரைனிங் முடித்தவாளுக்கு, லெக்சரராக இருக்கிறவா, ப்ரொஃபஸராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் உண்டு. புதிய புதிய வேலை வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவாளுக்கு நிச்சயம் வெற்றிகள் உண்டு, நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு இடமாற்றம், வேலை மாற்றம், வேலை உயர்வுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். திருமண பலன்கள் அமோகமான பலன்களாக மாறும். இன்றைய தினத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி அன்பர்கள்,
கடகராசியில் இன்றைக்கி புனர்பூசம், பூச நட்சத்திரத்தில் இருக்கவா புதிய முயற்சிகள் ஏதேனும் இருந்ததுன்னா அதை தவிர்த்துக்கிறது நல்லது. யாராவது பற்றி ஏதாவது பேசும் பொழுது அவள் நம்மளை பற்றி பேசினாலும் பரவாயில்ல, காது வழி செய்திகள், அவள் இப்படி சொன்னா, அவள் அப்படி சொன்னா, அதனால் கோவிச்சுக்கிறத தவிர்த்துக்கிறது. கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெய்யின்னு சொல்லுவாள். தீர விசாரிப்பதாக இருந்தாலும் ஒரு நாள் கழித்து அதை பற்றி யோசிச்சுக்கிறது நல்ல பலன்களை தேடி வரும். மேலும் அலுவலக பணிகள் ஜாஸ்தியாக இருந்துருக்கும், திடீர் பண வரவுகள் உண்டு, எதிர்பாராத சில நன்மைகள் தேடி வரும், மனசில் இருந்த கவலைகள்லாம் தீரும், தெய்வீக பலன்கள் கூடவே இருந்துருக்கும். இஷ்டதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, கிராம தேவதை வழிபாடு, இது போன்ற வழிபாட்டு முறைகளில் மன திருப்திகளாகும். தாய் தந்தையர் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. கடகராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், நவக்கிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, ஒரு காரியம் ஆகுது அப்படின்னு சொன்னால் காரணம் இல்லாமல் காரியத்தை பண்ண மாட்டேன், ஆதாயம் இல்லாத எந்த காரியத்தையும் எடுத்து பண்ண மாட்டேன், ஆதாயத்தோடு பல காரியங்கள் பண்ணுவேன், அது நன்மையான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும், முயற்சிகள் நல்ல லாபத்தை தரும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும், தேடி வரும். இன்றைய தினத்தில் நண்பர்களை சந்திக்கிறது, குருமார்களை சந்திக்கிறது, பெரியவர்களை சந்திக்கிறது, முதலாளியை சந்திக்கிறது, உங்களுக்கு சுப்பீரியர் ஆஃபீஸராக இருந்தால் அவரை சந்திக்கிறது, அவர் மூலமான சில ஐடியாஸ் எல்லாம் கேட்டு அதன் மூலமாக வேலையில் அப்ளை பண்ணி அதை சரிவர பண்ணும் பொழுது நல்ல பலன்கள் தேடி வரும். பின்னாட்களில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். யாரும் பண்ணாத ஒரு பெரிய முயற்சிகளை நீங்கள் எடுத்து பண்ணுவேன். கலைத்துறையில் இருக்கிறவளுக்கு நல்ல வெற்றிகள் தேடி வரும், கூடி வரும். சில பல பிரச்சனைகளை பேசி தீர்க்கறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு, சிம்ம ராசி அன்பர்களுக்கு அற்புதமான வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, ஒரு தடவை முயற்சி எடுக்கும்பொழுது சில தடங்கள் வருது, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, நான்காவது தடவை, இப்படி தொடர்ந்து தடங்கள் வரும்போது மனசில் யதார்த்த சலனங்கள் அப்படிங்கிறது இருந்துருக்கும். இருப்பினும் உங்களுடைய விடாமுயற்சியின் மூலமாக ஒவ்வொரு காரியத்தை சாதிப்பில் கன்னிராசிக்கு இருக்கக்கூடிய திறமையே, பேச்சில் இருக்கக்கூடிய திறமை, ஆர்வம், எதையும் வித்தியாசமான நோக்கத்துடன் அதை பார்த்து அதன் மூலமாக செயல்படும் பொழுது அதில் நிச்சயம் வெற்றி யதார்த்தமாக கிடைக்கிறது. அதே போல் இன்றைய தினமும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய வேலைவாய்ப்பு வெற்றியை தரும். கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. கலைத்துறையில் இருந்துருக்கிறவாளுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். குழந்தைகள் டான்ஸு, ஸ்போர்ட்ஸு, அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் புதிய புதிய விளையாட்டு, இந்த விளையாட்டின் மூலமாக, அதே மாதிரி விளையாட்டின் மூலமாக புகழ் பெறுறதுக்குண்டான வாய்ப்புகளும் தேடி வரும். ஒரு அம்மா நேரில் வரும்போது சொன்னால், சார் என்னோடய குழந்தை வந்து கிரிக்கெட்டராக இருக்கான், இது சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறான், அவனுக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ அவன் ஜாதகம் பார்க்கும்பொழுது பார்த்துட்டேன்னா அவன் பெரிய கிரிக்கெட்டர் ஆகக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்ப அற்புதமாக வர்றதுக்குண்டானதாக இருந்துட்டுருந்தது. ஆக நான் சொன்னேன், நீங்கள் படிப்பில் எதிர்பார்க்க வேண்டாம், அவன் இதில் நல்லா வர்றதுக்குண்டான யோகம் இருக்குன்னு. அதே சமயத்தில் அவளும் சொன்னது, நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுறான் சார், இன்றைக்கி ஸ்டேட் லெவல் ஆடிடுவானாட்டுருக்கு, பின்னாடி ரொம்ப நல்ல பேர் புகழ் வருமாட்டிருக்கு, இருந்தாலும் எங்களுக்கு படிக்கிறது இல்லையேன்னு ஒரு வருத்தம் தான், அதனால தான் ஜாதகத்தை கேட்க வந்தோன்னு. அது மாதிரி தான் இந்த விடாமுயற்சி நல்ல பலன்களை தரும். அதுலேயும் இந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக நல்ல முன்னேற்றத்தை தரும் குழந்தைகளுக்கு, அதன் மூலமாக அவளை ஊக்குவிக்கும்போது நல்ல பலன்கள் தரும். கன்னிராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எட்டு நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, துளாராசி என்பர்கள் நல்ல குணத்துடன், நல்ல செயல்களுடன், நல்ல பேச்சு திறம், இதெல்லாம் சேர்ந்து பார்த்துட்டேன்னா நல்ல இதை நினைக்கக்கூடியவா இன்றைக்கி உலகத்தில் ரொம்ப குறைவு. எதிர்மறையாக நினைக்கக்கூடியவா நிறையா பேர் இருக்கா. எப்பவுமே ஒருத்தர் சொல்லுவார், பகைமையை வளர்த்துக்கவே படாது, அது மாதிரி பகைமையாக இருக்கிறவா கூட பழகவும் விடாதுன்னு சொல்லுவாள். நல்லது சொல்லித்தரவாள்கிட்ட நல்லது கேட்டுக்கலாம், எதிர்மறையாக இருக்கிறவாட்ட விலகி போகிறது, விலகி போகிறது நல்லதுன்னு சொல்லுவாள். பரவாயில்ல பரவாயில்ல பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இவாளை வச்சுட்டே இருக்கப்படாதுன்னு சொல்லுவாள். அதை கடைபிடிக்கும் பொழுது நல்ல பலன்கள் தேடி வரும். ECE EEE படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம், இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிற நல்ல முன்னேற்றம் உண்டு. மேலும் தடங்கள் உற்ற படிப்புகள்லாம் திருப்பி தொடர்றதன் மூலமான அதில் வெற்றி கொள்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. துளாராசி என்பர்களுக்கு யாருக்கேனும் எழுத்துப்பூர்வமாக ஒரு காரியம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இவனால் ஏதாவது நமக்கு கெட்ட பேர் வந்துடுமா வராதா அப்படின்னு யோசிச்சுன்னு அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்கள் உண்டு. பூர்வீக சம்பந்தமான இடம்,
பூர்வீக சம்பந்தமான சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் அன்னோன்யங்கள் கூடி வரும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் மாறும். ஒற்றுமைகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் துளாராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் மண்மு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே, ஆக்கப்பூர்வமாக பல காரியத்தை பண்ணுவீர்கள். எதாக இருந்தாலும் வெற்றிகரமாக அந்த காரியத்தை செய்தே தீரணுங்கிற முயற்சி, வைராக்கியம். பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றத்துக்குண்டான வைராக்கியத்தை மனசில் எடுத்துனது ஜெயிச்சே காமிப்பேன், என் குழந்தை இப்படி வளர்த்துவேன்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை எடுத்து பண்ணுவேல் வெற்றிகள் உண்டு. பல லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் கற்றுக்கணும், லாங்குவேஜஸ் படுத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுப்பேன். அதே சமயத்தில் இன்னும் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு தெரிஞ்சுட்டு மேலும் படிக்கணும்னு சொல்லி அதுக்குண்டான முயற்சிகள் இருப்பேன், நல்ல பலன்கள் இருக்கும். இருப்பினும் சில நேரங்களில் சில நேரங்களை கடைபிடிக்காததோ அல்ல வேலையை சூழ்நிலை காரணமாக அதெல்லாம் விட்டு 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 திருப்பி தொடர்றதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நன்மையான காலங்களாக மாறக்கூடியதாக இருக்கும். புதிய வேலை வாய்ப்பு, புதிய தொழில் சம்பந்தமான சிந்தனைகள் வெற்றியை தரும். எதையும் தைரியமாக எடுத்து ஹேண்டில் பண்ணுறது, எதையும் தைரியமாக ஃபோக்கஸ் பண்ணுறது, அதன் மூலமாக பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வர்றதுக்குண்டானதுக்கும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு அரசியலில் இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், புதிய பொறுப்புகளுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, திருவண்ணாமலேஸ்வரர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. தனுசு ராசி என்பவர்களே, தனுராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் பரிசுகள் வந்து குவியும். கணவன் மனைவிக்காக வாங்கி கொடுக்கறது, மனைவி கணவருக்காக வாங்கி கொடுக்குறது, சகோதர சகோதரிக்காக ஏதாவது வாங்கி கொடுக்கறது, தெரிஞ்சவாளுக்கு ரொம்ப பிடிச்சவாளுக்கு ஏதேனும் பொருட்கள் வாங்கி கொடுக்க, ரொம்ப நாள் சேர்த்து வச்சுருந்தேன் இதன் மூலமாக அதை வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி ஒரு இதை ஞாபகமாக இருக்கிறதுக்காக இதை வாங்கி கொடுக்கறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் மன சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிற்பல எண்ணங்கள் மனசில் தோணும். வியாபாரங்கள் இப்படி இருக்குது, வேலைவாய்ப்பு இப்படி இருக்குது, இருந்தாலும் அதை வெளியில் காமிச்சிக்காத, மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக, தானும் சந்தோஷமாக, மற்றவாளையும் இன்றைக்கி நகைச்சுவை பண்ணி அவாளும் திருப்திகரமாக இருக்கிறதுக்குண்டான நாளாக அமைத்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தனுராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் குடும்பத்தோடும் எங்கேனும் வெளியில் செல்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்க, குழந்தைகளுக்குண்டான சேமிப்பு, பேங்க் சம்பந்தமான வேலை, ஆடிட்டிங் சம்பந்தமான வேலைகள்லாம் எடுத்து பண்ணுவேல் முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரும். புதிய இடம், பொருள், வீடுமனை, வாகனங்கள், எதிர்காலத்தில் வாங்கக்கூடிய திட்டங்கள் தீட்டுவேன். தனுராசி என்பவர்களுக்கு இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காவல் தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பவர்களே, மகர ராசிக்கு இன்றைக்கி பல எண்ணங்கள் இருக்கும். இதை பண்ணலாமா வேண்டாமா, இதை பண்ண ஏதேனும் பிரச்சனை வருமா, நல்ல விஷயங்கள் இருக்குது எதிர்மறையாக இருக்குது, நம்ம எதாவது எடுத்தோம்னா கெட்ட பேர் வந்துடுமா வராதான்னு பல யோசனைகள் இருக்கும். 1-2 முறை ஒரு காரியத்தை பார்த்து செயல்படுத்துறது நல்ல பலன். உதவின்னு கேட்டு வரவாளுக்கு முன் நின்று அதை உதவியை செய்வேன். இட சம்பந்தமான பிரச்சனைகள், அதே சமயத்தில் வேலையாட்கள் மூலமான இந்த பிரச்சனைகள், வேலை இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சுமூகமாக பேசி தீர்க்கறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பெரிய முயற்சி பண்ணி இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் வெற்றியை தரும். புதிய புதிய விஷயங்களில் ரெஃபரன்ஸ் மூலமாக, சிபாரிசின் மூலமாக அந்த காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். கான்ட்ராக்ட் சம்பந்தமான பிஸ்னஸில் நல்ல வெற்றிகளை தரும், லாபத்தை தரும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்திட்டு இருக்கிறவா, ஹோட்டல் நடத்திட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் தரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, திரு அண்ணாமலேஸ்வரர் வழிபாடு, நடராஜர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பவர்களே, ரொம்ப நாள குழப்பின்றிருந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி குழப்பத்திலேருந்து தெளிவு கிடைச்சிடும். கும்பராசிக்கு இன்றைக்கி எதையும் தெளிவாக தெல்ல தெளிவாக செய்கிறதுக்குண்டானதாக இருந்திருக்கும். திருமண வரன்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு கூடி வரும், தேடி வரும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்தி உண்டு. காலை முதல் நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், நல்ல நல்ல விஷயத்தெல்லாம் இன்றைக்கி பார்க்குறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். வீடு மாறணும் நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு மாறி வரும், வீடு கட்டணும் நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு தேடி வரும். இன்றைய தினத்தில் பெரும் முயற்சியெல்லாம் நல்ல பலன்களையும், பின்னாட்களில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் யதார்த்தமாக சொன்ன விஷயங்கள் அப்படியே பலிதத்தை கொடுக்கும், கனவுகள் பலிதம் ஏற்படுத்தி கொடுக்கும். பிறருக்கு நம்ம சொல்லக்கூடிய வாக்கு வார்த்தை அது அப்படியே நடக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். கும்பராசி என்பவர்களுக்கு இட சம்பந்தமாக, இன்டீரியர் சம்பந்தமாக, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம்
வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு. விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, உதவின்னு கேட்டு வரவாளுக்கு முன்னின்று உதவி செய்வேன். அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்துருக்கவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அரசாங்க உத்தியோகத்திலிருந்து டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துருக்கிற மேல் பதவி எதிர்பார்த்துருக்கவாளுக்கு முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். நிறைய விஷயங்களில் படிச்சுட்டு பாதியில் விட்டுறது, திருப்பி படிப்பை தொடரணும்னு நினச்சிட்டு அதுக்குண்டான ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுருக்கவாளுக்கு இன்றைக்கி அற்புதமான நட்சத்திரம் படிப்பு திருப்பி தொடர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். தேடி வரும்னா நம்ம முயற்சி பண்ணால் நிச்சயம் அது தேடி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. செல்வங்கள் சேர்த்துறது, குடும்பத்துக்காக பொருளாதாரத்தை சேர்த்து வைக்கிறது, நகை ஆபரணங்கள் வாங்கிறது, இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கிறது, சில பிரச்சனைகள் வேலையில் இருந்ததை மாற்றி திருப்பி சுமூகமாக மாறுறதுக்குண்டான வழிகளை தேடுறது, இதெல்லாம் நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். மீனராசிக்கு வருங்காலத்துக்கு ஏதேனும் நம்ம ஒரு பெரிய சாதனை பண்ணி ஆகணுங்கிற முயற்சி நிச்சயமாக பலன் கொடுக்கும். இன்றைய தினத்தில் மீனராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான். திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப அற்புதமான விஷயம். ரொம்ப நாளாக இழுத்துன்னு இருக்கிறது, இந்த காரியம் முடியவே மாட்டேங்குது. இட சம்பந்தமாக அந்த காரியம் முடியவே மாட்டேங்குது. வீட்டில் வாடகைக்கு இருக்கவா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, இல்லை வீடு வாடகைக்கு இருந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வா இவ்வளோ இதாக இருந்துட்டுருக்கா, வீடே அமைய மாட்டேங்குது, எனக்கு வீடு சம்மந்தமான பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, என்னமோ தெரில, எனக்கு சாதகமான பலன் தெரியலையே அப்படின்னு வருத்தப்பட்டுருக்கிற வழக்கு. இன்றைக்கி அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். பூமிக்கு அதிபதினு யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான். செவ்வாய்க்குண்டான காரகத்துவம், அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குண்டான அதிபதி குரு. ஆக வீடு சம்பந்தமாக இருக்கிற வாளுக்கு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ரீதியாக ஏதோ ஒன்று குறைகள் இருக்கும். குரு குறைகள் இருந்ததுன்னா இந்த மாதிரி தடங்கல்கள் பிரச்சனைகள், வாடகைக்கு இருந்தவா இருக்கிறவா இட சம்பந்தமாக விற்கலன்னு வருத்தப்பட்டு இருக்கிற வாளுக்கெல்லாம் இருக்கும். சில இடமெல்லாம் அதிர்ஷ்டமான இடம் விற்காது, ரொம்ப நாள் கழித்து தான் நமக்கு தெரியும் அது லாபகரமாக போகும்னு. சாதாரண பறவைகள் கூட பார்த்துட்டுனா வீடு தான் முதல்ல கட்டுறது. அப்போ வீடு தான் ரொம்ப முக்கியத்துவம், இப்போ இருக்கும் இடம் ரொம்ப மகத்துவம் முக்கியத்துவம்னு சொல்லுவாங்க. ஆக இந்த இட சம்பந்தமாக வீடு சம்பந்தமாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்துட்டுனா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கும் வியாழனுக்கும், அதாவது குரு பகவானுக்கும், செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கும் குரு பகவானுக்கும் அர்ச்சனை பண்ணோம். அர்ச்சனை பண்ணும்போது சங்கல்பத்தில் சேர்த்துக்கணும். அதை வீடு சம்பந்தமான பிரச்சனை தெரியும், சீக்கிரம் வீடு இடம் பொருள் வாங்கணும்னு. அது மட்டும் இல்லாத தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். அந்த தீபத்தை ஏற்றி விட்டு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறது பார்த்துட்டோம்னா, அர்ச்சனை பண்ணி எலுமிச்சம்பழ சாதமோ ஏதாவது வர்ண சாதம்னு சொல்லுவாள். இந்த வர்ண சாதத்தை நைவேத்தியம் பண்ணி பக்தர்களுக்கெல்லாம் விநியோகம் பண்ணும். இது செவ்வாய்க்கிழமை நாள் பண்ணுறது ரொம்ப விசேஷம். எப்போ பண்ணுறது, கார்த்தால செவ்வாய் ஓரேன்னு சொல்லக்கூடிய 6-7 நவக்கிரகத்தில் செவ்வாய்க்கும் குரு பகவானுக்கும் அர்ச்சனை பண்ணுறது. எனக்கு கோயிலுக்கு போக முடியலையே, நான் என்ன பண்ணுறது, வீட்டிலேயே தீபம் ஏற்றி வழிபடலாம். இது எத்தனை நாள், இது நாட்கள் கிடையாது, விடாது தொடர்ந்து பண்ணணும். இப்போ வீடு சம்பந்தமாக இட சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், மனசில் நிம்மதிகள் கூடி வரும். வீடு விற்கலையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு அந்த காரியம் நிறைவேறும். அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி இந்த செவ்வாய் பூமிக்காரகர் நல்லா பிரார்த்தனை பண்ண நிச்சயம் காரிய வெற்றி அனுகூல்யமாயிடும்னு சொல்லலாம். ஆக செவ்வாய்க்கிழமை குரு பகவானுக்கும் செவ்வாய்க்கும் ரெண்டு பேருக்கும் தீபம் ஏற்றி, 2 குரு பகவானுக்கு 2 நவகிரகத்தில் இருக்க செவ்வாய்க்கு ஏற்றி நைவேத்தியம் வர்ண சாதம்னு சொல்லக்கூடிய சாதத்தை நைவேத்தியம் பண்ணி, நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறம் பக்தர்களுக்கெல்லாம் விநியோகம் பண்ணி, இப்படி தொடர்ந்து காரியம் நிறைவேறுற வரைக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரில் பண்ண நிச்சய லாபங்கள் கூடி வரும். எடுத்த காரியம் வெற்றியை தரும். இன்றைக்கி ஆன்மீக தகவல் பயனுள்ள சில தகவல்களை நம்ம சொல்லியிருக்கோம். இப்படி ஒவ்வொரு நாளும் கிரகங்கள் பற்றியும் தெய்வீக வழிபாடு பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு வந்து இறை அடியில் தாழும் வானவர் மகுடம் கோடி பந்தியின் மணிகள் சிந்த வேதிரப்படைகள் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அழகிடும் குப்பையாக்கும் நந்தியம்பெருமான் பாதநகை மலர் முடிமேல் வைப்போம் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா.